பகவான் பக்தர்களை மேம்படுத்துவதற்காக பல திருத்தலங்களில் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளி சேவை சாதித்தருளுகின்றார். பகவானின் அர்ச்சாவதார மூர்த்திகள் பக்தனுக்கு மேன்மையை அருள்பாலித்தருளுகின்றன. அந்த வகையில் தமிழகத்தில் அமைந்தருளியிருக்கின்ற அற்புதமான திருத்தலம் அருங்குளம் எனும் ஊராகும். இத்திருத்தலம் சென்னையிலிருந்து திருவள்ளூர் வழியாக திருத்தணிக்கு செல்லும் சாலையில் திருத்தணிக்கு முன்னர் அருங்குளம் சந்திப்பிலிருந்து அருகாமையில் அமைந்தருளியிருக்கின்றது. அருள்மிகு பெருந்தேவி தாயார் சமேத அருள்மிகு கல்யாண வரதராஜ பெருமாள் சங்கட விமோசன ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயம் அமைதியாகவும் அருள்மழை பொழிந்தருள்வதாகவும் அமைந்தருளியிருக்கின்ற இயற்கை இன்னிசை பாட இறையருளை தரிசனம் செய்யலாம். அருள் மிகு கல்யாண வரதராஜர் பெருமாள் ஆலயம் ஓர் பரிகார திருக்கோயில் என்பதற்கு பல சான்றுகள் அமைந்தருளியுள்ளன. ஒரு காலத்தில் மாமன்னன் அபராஜித மன்னனால் இத்திருக்கோயில் அமைந்தருளியதாக பெரியோர்கள் கூறுகின்றனர். அருங்குளம் திருத்தலத்தில் அமைந்தருளியுள்ள திருக்கோயிலை தரிசனம் செய்கின்ற போது இது இன்றைய திருக்கோயில் அல்ல, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அமைந்தருளியிருக்கும் திருக்கோயில்தான் என்ற எண்ணம் இறையருளின் திருவருளினால் சிந்தையிலே எழுந்து அருள்மிகு கல்யாண வரதராஜ பெருமாளை தரிசனம் செய்ய வைக்கின்றது. அகலகில்லே நிறையுமென்று அலர்மேல் மங்கையுரை மார்பார் நிகரில் புகழாய் உலகம் முன்றுடையாய் என்னை ஆழ்வான் நிகரில் அமர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தாய் புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கீடமந்து புகுந்தேனே என்ற பாசுரத்தார் திருவேங்கடமுடையானை தரிசனம் செய்வது பக்தர்களுக்கு பிரிய நினைவுகள் ஆகும். தாயார் என்றும் பகவானை விட்டு அகலாதவள். பகவான் எந்த திருத்தலத்தில் எந்த திருக்கோயிலில் எந்த காரணம் கொண்டு எழுந்தருளியிருக்கின்றாரோ அதன் காரணத்திற்காக தாயாரும் பகவானுடன் எழுந்தருளியிருக்கின்றார். ஒரு பக்தன் முதலில் தாயாரை சேவித்து தாயாரிடம் தனது குறைகளை எடுத்து கூற வேண்டும். அந்த பக்தனின் குறைகளை தாம் ஏற்று அதனை பகவானிடம் தெரிவிக்கின்றார் தாயார். அதுமட்டுமின்றி அந்த பக்தனுக்குள்ள குறைகளை நீக்கி
நிறைகளை அருளி செய்யுமாறு பகவானை யாசிக்கின்றாள் தாயா. தாயின் கருணை அளப்பரியது. ஆதலினால்தான் முதல் தரிசனமாக தாயாரின் தரிசனம் அருங்குளம் அருள்மிகு பெருந்தேவி தாயார் சமேத அருள்மிகு கல்யாண வரதராஜ பெருமாள் சங்கட விமோசன அருள்மிகு ஆஞ்சநேயர் ஆலயத்தில் அமைந்தருளியிருக்கின்றார். அருள்மிகு பெருந்தேவி தாயார் இத்திருக்கோயிலில் தனிச்சன்னதி கொண்டு எழுந்தருளியிருக்கின்றார். நல்லன வழங்கும் பொருட்டு நான்கு திருக்கரங்களுடன் தாயார் சேவை சாதித்தருளுகின்றார். கேசாதி பாதமாக தரிசனம் செய்கின்ற போது தாயாரின் திரு உருவ திருவருள் அமைப்பு நெஞ்சில் பதிகின்ற. சாலக்கிராமத்தில் அமைக்கப்பட்ட திருவுருவம் இது என்கின்ற. அருள்மிகு பெருந்தேவி தாயாரை வெள்ளிக்கிழமைகளில் வில்வ அர்ச்சனை செய்தால் அனைத்து நலன்களும் அமையும் என்பது அருள் வாக்காக அமைகின்றது. தாயாரின் எழில் முகம் இறையருட்கருணையை அருள்பாலித்தருளுகின்றது. தாயார் எழுந்தருளியிருக்கின்ற தோற்றம் என்றும் நீங்கா நினைவாக பதிகின்றது. தாயார் வரப்பிரசாத் தம்மை தரிசனம் செய்பவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தி தருகின்ற அருள்மிகு பெருந்தேவி தாயாரை வணங்கினால் அருளும் பொருளும் அனைத்து நலனும் வளமான வாழ்வில் வரமாக அமையும். தாயின் கருணைக்கு பிள்ளைகள் காத்திருக்கின்றோம். தாயே பெருந்தேவி தாயே பெருமாளின் பிரியே காத்தருள்க கருணை மழையை பொழிந்தருள்க. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமால் நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம் வயரும் கிடந்தியங்கும் படியாய்க் கிடந்து உன் பவளவாய்க் காண்பேனே என்ற பாசுரத்தின் மூலமாக பரவசமாகின்றார் ஸ்ரீ குலசேகராள். திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையானின் தோற்றம் போல் அருங்குளத் என்ற திருத்தலத்தில் அருள்மிகு பெருந்தேவி தாயார் சமேத அருள்மிகு கல்யாண வரதராஜர் பெருமான் சங்கட விமோசன அருள்மிகு ஆஞ்சநேயர் ஆலயத்தில் பிரதான தனி சன்னதியில் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேதரராக அருள்மிகு கல்யாண வரதராஜர் பெருமாளின் காருண்ய தரிசனம்.
திருக்கரங்கள் நான்கு, சங்கு சக்கரதாரியான் அபய அஸ்தமுடன் அதர்மத்தை காத்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இடது திருக்கரத்தில் கதையுடன் கஜேந்திரனாக கருணை மழை பொழிந்தருளும் காருண்ய மூர்த்தியாக காக்கும் கரங்களாக அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேதரராக எழுந்தருளி இருக்கின்றார். அருள்மிகு கல்யாண வரதராஜர் பெருமா. அருங்குளம் திருத்தல திருக்கோயிலில் அருள்மிகு கல்யாண வரதராஜர் பெருமாளுக்கு கல்யாண உற்சவம் செய்வித்தார். திருமணம் அமைந்தருளாத மக்களுக்கு உடனடியாக திருமணம் கைகூடி இருப்பது செய்திகளாக தெரிவிக்கப்படுகின்ற அவை மட்டுமின்றி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை ஆகிய தினங்களில் உற்சவ மூர்த்திகளுக்கு திருமஞ்சனம் செய்வித்தால் திருமணம் நிச்சயமாக நடைபெறும் என்ற அற்புதமான செய்தி தேனாக பாய்கிறது செவிகளில். திருநாமமோ அருள்மிகு கல்யாண வரதராஜர் பெருமா. திருநாமத்திலேயே கல்யாண என்ற பதம் அழகாக அமைந்தருளியிருக்கின்ற கல்யாண விசேஷ குணங்களை கொண்ட பெருமாள் அருள்மிகு கல்யாண வரதராஜர் பெருமாள். நின்றருளிய தோற்றத்தில் நீலத்திடல் நித்திரத்தின் மேல் அமைந்தருளிய பெருமாள் இன்று அருங்குளத்தில் நின்றிருக்கின்றார். பக்தர்களுக்காக பக்தன் பகவானை நாடி ஓரடி எடுத்து வைத்தால் அந்த பக்தனுக்கு அருள் தருவதற்காக பகவான் ஈரடிகளை எடுத்து வைக்கின்றார். அதனால்தானோ என்னவோ ஸ்ரீதேவி பூதேவி சமேதரராக பக்தனை நோக்கி வருகின்ற நிலையில் பகவான் தன் பாத கமலங்களை பதித்து நின்றருளி சேவை சாதித்தருளுகின்றான். பகவானின் திருத்தோற்றம் திருவருளை பொழிந்த நிலையில் இருப்பதை பக்தர்கள் தரிசனம் செய்து உணரலாம். பக்திக்கு அடிப்படையே உணர்வு ஒன்றுதான். பகவானை எவ்வாறு பக்தன் உணர்கின்றானோ பகவானும் அவ்வாறே பக்தனை உணர்ந்து கொள்கிறார். பக்தி உணர்வா பகவானை கட்டுதல் முறை, அந்த முறை இந்த பெருமாளுக்கு தரிசனம். அஞ்சனா கர்ப்பசம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிண் துஷ்டக்கிரக விநாசனம் தம் ஹனுமந்தம் உபாஸ்ம. கோள்களின் பிடியிலிருந்து நன்மை பெற ஒரே வழி ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருவள். அருங்குளம் அருள்மிகு பெருந்தேவி தாயார்
அருள்மிகு கல்யாண வரதராஜர் பெருமாள், அருள்மிகு சங்கட விமோசன ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயத்தில் தனிச்சன்னதி கொண்டு எழுந்தருளி இருக்கின்றார் அஞ்சிலே ஒன்று பெற்ற அஞ்சனை செல்வன் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமி. இத்திருக்கோவிலில் அமைந்தருளியுள்ள சங்கட விமோசன ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமி சாலக்கிராம கல்லில் அமைந்தருளியவர். சங்கட விமோசன ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமியை நேரில் வந்து தரிசனம் செய்வோரின் மனக்குறைகள் நீங்குகின்ற சனிக்கிழமை தோறும் அவரை வழிபடுவோரின் வாழ்வில் வளம் நிறைகின்ற மாத பௌர்ணமி நாளன்று ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதியை அடைந்து தங்கள் குறைகளைச் சொல்லி விமோசனம் பெற்றவர்கள் ஏராளமானவர்கள் என்று கோயில் நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். அதனை இன்று கூட கண்கூடாக காணலாம் என்பது அவர்களின் கருத்து ஆகும். எது எதுவாயினும் அருங்குளம் திருத்தல திருக்கோயில் ஓர் அற்புதமான பரிகார திருக்கோயில் என்பது தெளிவாகின்ற ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமி மற்றைய திருக்கோவில்களிலிருந்து மாறுபாடாக அமைந்தருளி இருக்கின்றார். தமது நீண்ட வாலில் மணியை தம் கிரீடமாக அமைத்தருளியுள்ளார். அந்த கிரீடத்தில் தொடுத்த மலரை கட்டி வழிபடும் பக்தர்கள் பலன் பெறுவர். ஒரு திருக்கோயில் அமைவது அந்த ஊருக்கு நல்ல. அந்த திருக்கோயிலில் பகவான் எழுந்தருளி சேவை சாதித்தருள்வது அந்த நாட்டிற்கு நல்ல, ஊருக்கும் நல்லது, நாட்டிற்கும் நல்லது. பக்தனின் உணர்வு பூர்வ வாழ்வுக்கும் நல்லது. அதுவே பக்தி வழி, முக்தி வழி, சக்தி வழி என்று அறிவிக்கின்றனர் ஆன்மீக ஆன்றோர்கள். அருள் மிகு பெருந்தேவி தாயார் சமேத அருள் மிகு கல்யாண வரதராஜர் பெருமாள் சங்கட விமோசன அருள்மிகு ஆஞ்சநேயர் ஆலயத்தை ஒரு முறை தரிசனம் செய்தால் போதும். அவ்வாறு தரிசனம் செய்தவர்களின் வாழ்வு பக்தி வரைமுறையில் அமையும் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோட்டி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா நின் சேவடியே மனதில்.